அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன்னா லாபஸ்தான அதிபதி துலாம் ராசிக்கு 11வது வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 4வது வீடு மற்றும் 5வது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானங்களில் சுபஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினாலே லாபஸ்தான அதிபதி சூரியன் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானோடும் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானோடும் இணைகிறார். இவங்க இருவருமே நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள். சனி பகவானையும் சேர்த்து தான் சொல்கிறார். சனி பகவான் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு கிரகம். நியாயம் எதுவோ அதுக்கு மட்டும்தான், எது தர்மமோ அதை மட்டும்தான் அவர் செய்வார், அதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பார், அனுமதி செய்வார். ஆக துலாம் ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் எது நல்லதோ எது நன்மையோ அதுக்கு மட்டுமே இங்கே அனுமதி கிடைக்கும், பர்மிஷன் கிடைக்கும். மற்ற எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உயர்வையும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மேலிடத்தில் ஒரு உயர் பொறுப்புகளில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்கள் அவங்க மூலமா ஒரு நல்ல காரியத்தை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அவங்க மூலமா ஒரு நல்ல இதை உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு எது உதவுமோ அந்த நல்ல காரியத்தை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அப்போ சாதிக்கக்கூடிய மாதமாகவும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. சரி, தொழில் துறைகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் தொழில் ஸ்தானத்தை சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கிற லாபஸ்தான அதிபதி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பகவானோடு தொழில் காரகனோடு இணைந்து பார்க்கிறார். அப்போ இதுவரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்கள் துலாம் ராசிக்கு தொழிலில் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி என்பவர்களே தொழில் துறையில் சிறந்து விளங்குவீர்கள். என்னதான் லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும், இப்போ கடையெல்லாம் மூடியிருக்கே, சமய கம்பெனிகளாக கூட வருமானங்கள்லாம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னாலுமே கூட, நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், இன்னும் எத்தனை எத்தனை ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அல்ல, அதுக்கு வந்து கமிஷன் பிஸ்னஸ் அந்த சார்ந்தது. இப்படி எதுவாக இருந்தாலும், எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் கை கொடுக்கக்கூடியதாகவும், லாபங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே. குறிப்பாக துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான விஷயங்கள், நடுத்தரம்னு இல்லைங்க, நல்ல ஒரு உயர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் பெருசாகவே இருக்கும். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை கூட நீங்கள் நல்ல முறையில் சமாளித்து வெளியில் வருவீங்க துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு அதில்
கடன் சுமைகளை வெற்றி பெற முடியும். நீண்ட நாட்களாக ஒரு கடன் இருக்குது, அடைக்கவே முடியல. ஒரு சொத்தை விற்று எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து அந்த அதை வச்சு அந்த கடனை அடைக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, அல்லது ப்ரைவேட்டில் வாங்கினது, அல்லது இன்ட்ரெஸ்ட், அது வாங்கின வட்டி, இல்லை அது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, அதிகாரம் செய்வது, மிரட்டுறது, இந்த மாதிரியான கடன் சுமைகள் பிரச்சனைகளை டார்ச்சர் இருக்குமே ஆனால் ஒரு மனசுக்கு கவலையாகவே இருக்குது சாமி, மனசுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது சாமி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கின்றது. நிச்சயமாக இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை பரிகாரங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், ஆனால் அந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பணியிடை மாற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர்ஸ் அதாவது அதிகரிக்க அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அவங்க செய்யக்கூடிய தப்புகளில் உங்களை மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. அரசியலை தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். அடுத்ததாக சினிமா துறையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு. துலாம் ராசி சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் செய்யணும். அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், நீங்களும் ஜெயிச்சு காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு தான் சொல்லணும். கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது தான் உங்களுடைய தேவையாக இருக்கின்றது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலான்னா, நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வது மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், மன வருத்தங்கள், ஸோ இவையெல்லாம் தான் பிரிவுக்கு பெரிய காரணமாகிடுது. மெயினாக ஈகோ ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சு போயிடுது. ஸோ இதெல்லாம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லைங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல நினச்சி நிற்கும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக அக்கறை, அதிக கவனம் வேண்டும். அதையும் மீறி பிரிஞ்சிட்டோம் சாமி, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். அதே போல் எங்கள் வீட்டுக்கார் பிரிஞ்சிட்டார், என்னுடைய மனைவி பிரிஞ்சிட்டாங்க, எப்படி நாங்கள் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருந்தோம், அல்லது எங்களுக்கு ஒரே பொண்ணு சாமி, இந்த மாதிரி பண்ணிட்டு வெளியில் போயிடுத்து, இந்த மாதிரி செய்வினை தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள், இவை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வோமே ஆனால் இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி, ஈசனேசன் ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.